அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குரு புதன் சேர்க்கையை பற்றி. குரு புதன் சேர்க்கை பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், குரு புதன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மிக அதிகமான அறிவுக்கு சொந்தக்காராக இருப்பார். அறிவு கொழுந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இவர்களுக்கு பொருந்தும். கொஞ்ச நஞ்ச அறிவு கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி அறிவு. இவங்க எந்த விஷயத்தையுமே போய் படிக்கணும் அவசியம் கிடையாது, காதால் கேட்டு அல்லது அந்த விஷயத்தை பற்றி அடிப்படை விஷயங்கள் புரிந்தாலே அந்த விஷயங்களை பற்றிய அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு அத்துப்படியாக தெரிய ஆரம்பித்து விடும். அந்த அளவுக்கு அறிவில் அகலமும் ஆழமும் நிறைந்த ஒரு குருபுதன் சேர்க்கை. இது மிகவும் உன்னதமான சேர்க்கை. இப்போது இந்த இணைவுள்ள ஜாதகர் ஒரு ஆசிரியராக இருந்தாரனால் எல்லா மாணவர்களும் அவர் வகுப்பில் சென்று பாடம் படிப்பதே விரும்புவார்கள். ஏனென்றால் அந்த குருபுதன் சேர்க்கையானது பாடத்தை அறிவு சார்ந்த துறைகளில் மட்டுமல்லாமல் நடைமுறையில் உள்ள விஷயங்களை கம்பேர் பண்ணி ஒரு வகுப்பறை எப்படி கலகலப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற இலக்கணம் தெரிந்த ஒரு நபராகத்தான் அந்த ஜாதகர் இருப்பார். ஏன்னா குருபுதன் சேர்க்கை என்பது ஈஸியாக, அதாவது படித்து வாமிட் எடுக்காமல் அந்த விஷயங்களை வந்து நடைமுறையில் உணர்வுபூர்வமாக மக்களின் இன்றைய காலகட்டத்தில் ஒத்துப்போகக்கூடிய, எதை சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும் அந்த லேட்டஸ்ட் அப்டுடேட் நாலேஜ் உள்ள தன்மையை இந்த குருபுதன் சேர்க்கையானது அந்த ஆசிரியருக்கு கொடுத்து கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அந்த குரு புதன் சேர்க்கை உள்ளவங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ ஒரு 10 வயசு பையன்கிட்ட பேசினா அவனுக்கு என்ன பேசினா புரியுமோ அந்த லெவலில் இறங்கி அவங்க கூட பேசுவனால அந்த 10 வயசு பையனுக்கு இவரை பிடிக்கும். இதே இது ஒரு 50 வயசு ஆள்கிட்ட பழகினாருனா அவருக்கு எப்படி பேசணுமோ எப்படி பேசினா புரியுமோ அந்த தன்மையில் பேசி அவர் மனசை இவர் ஈர்ப்பனால அவருக்கும் இவரை பிடிக்கும். இது ஒரு 20 வயசு வாலிபண்ட காலேஜ் பையன்கிட்ட பேசினாங்கன்னா அவன் வயசுக்கு எப்படி இறங்கி போய் பேசி என்ன பண்ண அவனுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பேசி அவனையும் ஈர்த்து விடுவார். ஆக 80 வயசு பாட்டியாகட்டும் 80 வயசு தாத்தாவாகட்டும் யார்கிட்ட பேசினாலும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்களுடைய மனதை கொள்ளையடிப்பதில் இவர் வித்தகராக இருப்பார். பொதுவாக சொன்னால் யார்கிட்ட எப்படி பேசினா அவங்களுக்கு புரியுமோ அந்த சூட்சமம் தெரிந்தவர். குருபுதன் சேர்க்கை இருப்பவர்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள், சிரிக்க சிரிக்க பேசுவார்கள். அறிவில் ஆற்றல்சால் பெருந்தகைகள் இவர்கள். தன்னுடைய மனதில் தோன்றுவதை அப்படியே யதார்த்தமாக வெளி உலகுக்கு சொல்லி விடுவார்கள். விகடகவி நிறைந்தவர்கள், சாதுரியம் நிறைந்தவர்கள், புத்தி கூர்மை நிறைந்தவர்கள், சிரிக்க சிரிக்க பேசுபவர்கள், மற்றவரை தன்பால் கவர்ந்திருக்கக்கூடிய அந்த சாதுரியம் நிறைந்தவர்கள். எந்த ஒரு துறையாகட்டும் அந்த துறையில் அடியாளம் வரை சென்று அதில் உள்ள சகல வித்தைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மதிநுட்பம் நிறைந்தவர் இந்த குருபுதன் சேர்க்கை உள்ளவர். இவர் ஒரு டெய்லராக இருந்தார்னா அந்த டெய்லர் ஃபீல்டில் A to Z என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நெறிவு சூழலையும் கற்றவராக இருப்பார். இந்த குருபுதன் சேர்க்கை உள்ளவர் ஒரு மெக்கானிக்காக இருந்தால் அந்த வண்டியில் எந்த ஸ்பேனர் எந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு போடணும், அது என்னென்ன பிரச்சனை வரும், என்ன சத்தம் வந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் விஷயங்களை அனைத்தையும் கரைத்து குடித்து தன்னுடைய தொழிலில் ஒரு உன்னதமான நிலையை, மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை அடைந்தவர் இந்த குருபுதன் சேர்க்கையுள்ளவர். இவர் இருக்கக்கூடிய துறை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த துறையில் பாண்டித்யம் மிக்கவராக, அனைத்து நெளிவு சூழலையும் கற்றவராக, அந்த துறையில் அதுக்கு மேல் இவரால் கற்றுக்கொள்ளக்கூடியது கொஞ்சம் கூட இல்லை என்ற அளவுக்கு மதிநுட்பம் நிறைந்தவராக இருப்பார். அப்படின்ற விஷயங்கள் அனைத்தையும் கரைத்து கொடுத்திருப்பார். சிரிக்க சிரிக்க பேசுவார். இவருடைய வயதுக்கும் இளமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், வயசு தகுந்த தோற்றம் இருக்காது. அவ்வளவு இனிக்க இனிக்க பேசுவார், சிரிக்க சிரிக்க பேசுவார். குருபுதன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக வழுக்கை இருக்கும், முன் வழுக்கை இருக்கும். அந்த முன் வழுக்கை என்பது அறிவின் விசாலம். ஏன் அறிவின் விசாலம் என்று சொல்கிறோம், குருபுதன் சேர்க்கை உள்ளவர்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கும். பாண்டித்யம் மிக்கவர்கள் பொதுவாக அவர்களுக்கு ஏறுமதி இருக்க என்னங்கன்னா அறிவுடைய கூர்மை அதிகமாகிட்டு போகுதுன்னு அர்த்தம். எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் தெரிந்தவர்கள். பெண்களிடம் பேசுவதாகட்டும், ஆண்களிடம் பேசுவதாகட்டும், குழந்தைகளிடம் பேசுவதாகட்டும், பையன்களிடம் பேசுவதாகட்டும், யாருக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்கள் அடிநாத முறை சென்று கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஜீனா வேலைகள் தெரிந்தவர்கள். இனிக்க இனிக்க பேசுவார்கள், கலகலப்பாக பேசுவார்கள். விகடகவி என்று இவர்களை சொல்லலாம். குருபுதன் சேர்க்கையுள்ளவர்கள் ஒரு விஷயத்தை நடத்தினால் அது படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காது, அவர்களுக்கும் மறக்காது. அந்தளவுக்கு தான் கற்றதை அப்படியே பிறருக்கு ஒளி முறைவிடாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல தீட்சணியமான அறிவுக்கு சொந்தக்காரர்கள், நல்ல
எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள். குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார், அந்த அளவுக்கு ஒரு கலகலகலன்னு பேசுவாங்க. எந்த துறையில் இருந்தாலும் யாரையும் டாமினேட் பண்ண மாட்டாங்க. கூட இருக்கிற வேலை பார்க்குற ஆளுகளை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து என்ன சார் அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசாமல், ஆதிக்கம் செய்கிற மாதிரி பேசாமல், தோழமையோடு பேசி, இனிக்கு இனிக்க பேசி, சிரிக்க சிரிக்க பேசி, அவர்களிடம் வேலையை வாங்கக்கூடிய நெளிவு சுழி தெரிந்தவர்கள். யாருடைய மனநோகம் இவர்கள் பேச மாட்டார்கள். இனிக்க இனிக்கத்தான் பேசுவார்கள், சிரிக்க சிரிக்கத்தான் பேசுவார்கள். அறிவாளிகள் இவர்கள் வந்து குரு புதன் சேர்க்கை இருந்தால் போய் காலேஜில் போய் படித்து டிகிரி வாங்கினது அறிவு ஒன்று கிடையாது. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த குரு புதன் சேர்க்கையானது அவர்களுக்கு அந்த துறையில் பல விற்பனர்களாக ஆகக்கூடிய அளவுக்கு மாற்றிவிடும். இதுதான் அந்த குரு புதன் சேர்க்கைக்குள்ள ஒரு பெரிய கிஃப்டே. அதுதான் நீங்கள் காலேஜில் போய் படித்தா தான் உங்களுக்கு அந்த அறிவு வரணும் அவசியம் கிடையாது. உங்கள் துறையில் நீங்கள் உச்சபட்ச நிலையில் இருப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் தெரிய வேண்டுமோ அந்த விஷயங்களை அனைத்தையும் தெரியப்படுத்தி விடும். அவர் என்ன வேலை செய்கிறதா இருக்கட்டும், அந்த வேலையில் அவர் மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி அந்த துறையில் வந்து ஒரு உயர்ந்த நிலையை இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அளவிற்கு என்னென்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதியெல்லாம் அவருக்கு இயல்பாக வந்துவிடும். குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வயசுக்கும் தோற்றத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. வயசுக்கு தான் அந்த தோற்றம் இருக்காது. ரொம்ப இளமையாக இருப்பாங்க, ரொம்ப டென்டராக இருப்பாங்க. குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு மூக்கு அழகாக இருக்கும். குரு புதன் சேர்க்கைனாலே மூக்கு அழகாக இருக்கும், ஏறுநத்தி இருக்கும், முன்வலுக்கு இருக்கும், விகடகவியாக பேசுவாங்க, சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பிறர்வால் இவருக்கு உண்டான மதிப்பு மரியாதை தன்னை அறியாமல் கூடும். அப்போ இவருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பெண்களும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆண்கள் குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க மேக்ஸிமம் அனைவருக்குமே வந்து பெண்கள் மேலே அதிக ஈடுபாடு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு செகண்ட் சேனல் கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் இல்லைங்க ஏற்படாமல் போகாது. இவங்க எந்த அளவுக்கு அறிவும் அழகாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தவர்களால் கவரப்படவும் செய்வார்கள். இப்போ பெண்களுக்கு இப்போ கல்யாணமான ஒருத்தர் குரு புதன் சேர்க்கை இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு லிங்க் கட்டாயம் வந்துதான் ஆகும். யாரும் மறக்கவெல்லாம் முடியாது. வீம்புக்கு வேணால் சாதிக்கலாம், அப்போல்லாம் கிடையாதுன்னு சாதிக்கலாம். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த குரு புதன் சேர்க்கை அதோடைய வேலையை செய்யும். கண்டிப்பாக செகண்ட் யூனிட் ஒன்று ஆரம்பிப்பார். செகண்ட் யூனிட் மீன்ஸ் வேறு தொடர்பு ஏற்படும். இது தவிர்க்கலாம் முடியாது. அந்த கிரக இணைவோட செயல் அப்படி அதை பண்ணித்தாவார். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கிறது. குரு புதன் இணைவு இருந்தால் அந்த ஒரு விஷயம் இருக்குது, கட்டாயம் நடந்தே ஆகும். ஏன்னா எங்கே இருந்தாலும் இவர் ஒரு கவர்ச்சிகரமாக வசிக்கிற தோற்றத்தோடு இருக்கும்போது பிறர்வால் இவரை மேல் விழுகிறதுக்கு வந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இவர் இயல்பப்படி எதாச்சியாக பேசினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுகும். இனிப்பை கொண்டு போனால் ஈ வந்து விழுவது போல் இவர் அந்த கலகலப்பை பேசி சிரிக்க சிரிக்க பேசுறது மற்றவங்க பால் தன்னை அறியாமல் சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக குரு புதன் சேர்க்கை உள்ளவங்க எல்லாமே தப்பானாலும் சொல்ல வரல. அவங்களுக்கு இந்த மாதிரி சூழலுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வர்றேன். குரு புதன் சேர்க்கை நல்ல சேர்க்கை தான், ரொம்ப புத்தி கூர்மையான சேர்க்கை தான். ஜோதிடம் தெரியும், கணிதம் தெரியும், டெலிகம்யூனிகேஷன் தெரியும். அனைத்து துறைகளிலுமே தங்களை எக்ஸ்பர்ட்டாக மாற்றிக்கொள்ள திறன் படைத்தவர்கள். பல திறமைக்கு சொந்தக்காரர்கள். ஒரே வழியை சொன்னால் பல திறமைக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். இதுதான் விதி அப்படின்னுலாம் கணக்கெனக் கிடையாது. ஒரு நல்ல பண்பாளர், நல்ல மனிதர், வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவர் இந்த குரு புதன் சேர்க்கைக்கு சொந்தக்காரராக. குரு புதன் சேர்க்கையினாலே அது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் அந்த சேர்க்கை அமையாது. அந்த குரு புதன் சேர்க்கை உள்ளவங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை கட்டாயம் பெற்றிருப்பார்கள், இல்லை என்று மறுக்கவே முடியாது. அளவுக்கு மிஞ்சிய அறிவு குரு புதன் சேர்க்கை. திறம்பட்ட மேம்பட்ட வாழ்க்கைக்கு அவர்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல வாழ்க்கையை வாழ அனுபவிக்க பிறந்தவர்கள் குரு புதன் சேர்க்கையை வாய்த்தவர்களுக்கு பாக்கியசாலிகள். இல்லாதவர்கள் அதை நம்ம வாலண்டியாக கிரியேட் பண்ணுறதுக்கு சில வழிவகைகளாக இருக்குது. அது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து அதற்குண்டான விஷயங்கள் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.